ஹாய் மாங்க்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கணக்குப்படி அஞ்சு விஷம் வாய்ந்த மீன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். நம்பர் 5, லயன் ஃபிஷ். லயன் ஃபிஷ்ஷை ஸ்கார்பியன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் மற்ற மீன் மாதிரி இல்லாமல் வித்தியாசமான தோற்றமும் சுற்றி விஷம் நிறைஞ்ச முட்களும் இருக்கும். இந்த விஷம் நம்ம உடம்புக்குள்ளே போணுச்சு அப்படின்னா வாமிட்டிங், ஃபீவர், சோர்வு அண்ட் தாங்க முடியாத உடல் வலி ஏற்படும். ரேர் கேசஸில் தான் மரணம் ஏற்படும். லயன் ஃபிஷ்ஷில் இருக்கிற விஷம் நியூரோமஸ்குலர் டாக்ஸின். இதுவரைக்கும் லயன் ஃபிஷ்ஷால் எந்த டெத் ரேட்டுமே ரெக்கார்ட் செய்யப்படலை. அண்ட் இந்த மீன் அதுவாக யாருக்கும் விஷத்தை செலுத்தாது. அதனால தான் இந்த மீனுக்கு 5th பிளேஸ் கொடுத்துருக்கோம். நம்பர் 4, ஸ்டிங்ரே. ஸ்டிங்ரே நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போம், நிறைய பேர் சாப்பிட்ருக்கவும் செய்வோம். ஆனால் இந்த மீனுக்கும் விஷம் இருக்குது. இது வாண்டடாக போய் விஷத்தை செலுத்தாது. இது தாக்கப்படும் போதோ ஆர் அச்சுறுத்தப்படும் போதோ மட்டுமே தான் இது விஷத்தை செலுத்தும். ஸ்டிங்ரே வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதனால் ரேராக தான் மனிதர்கள் தாக்கப்படுறாங்க. ஸ்டிங்ரே கொட்டி 2 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. நம்பர் 3, பஃபர் ஃபிஷ். இந்த வகை மீனை ஃபூகு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க எந்த அளவுக்கு சின்னதாகவும் அழகாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மீன் ஆபத்தானது. பஃபர் ஃபிஷ்ஷை முக்காவாசி ஜப்பான்லையும் சைனாலையும் தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. இதை நல்ல ட்ரெயின்டு ஷெஃப்ஸ் மட்டும்தான் சமைப்பாங்க. இந்த மீனில் உலகத்திலேயே அதிகம் வீரியம் கொண்ட விஷம் டெட்ரோடோடாக்சின் இருக்குது. ஒரு பஃபர் ஃபிஷ்ஷில் சுமார் 30 மனிதர்களை கொள்கிற அளவுக்கு விஷம் இருக்கும். டெட்ரோடோடாக்சின் சைனைடை விட 1200 மடங்கு அதிக வீரியம் கொண்டது. ஒரு வருஷத்துக்கு இந்த மீனால் 34 பேர் வரைக்கும் தாக்கப்படுறாங்க. அதில் 6 பேர் வரைக்கும் இறந்து போகிறாங்க. அதனால தான் இந்த மீனுக்கு 3வது பிளேஸ் கொடுத்துருக்கோம். நம்பர் 2, ஸ்டோன் ஃபிஷ். ஸ்டோன் ஃபிஷ் ஆஸ்திரேலியாவில் தான் அதிகமாக காணப்படுது. இது பார்க்க ஒரு பாறை மாதிரியே இருக்கிறதுனாலயே இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த ஸ்டோன் ஃபிஷ் இருக்கிறது தெரியாமல் இதை மிதிச்சிட்டோம் அப்படின்னா முதுகு பகுதியில் இருக்கிற இந்த முட்கள் வழியாக நம்ம உடம்புக்குள்ள வீரோகோடாக்சின் அப்படின்னு சொல்லப்படுற விஷத்தை ஏற்றி விட்டுரும். இந்த விஷம் நம்ம உடம்புக்குள்ளே போனால் உடல் வலி, மூச்சு பிரச்சனை, பேரலிசிஸ் இது போல பாதிப்பை ஏற்படுத்தும். முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா மரணத்துக்கு கூட இது வழிவகுத்தரும். வீரோகோடாக்சின் டெட்ரோடோடாக்சின் அளவுக்கு வீரியம் இல்லை அப்படின்னாலும் சுமார் 800-1000 பேர் வரைக்கும் இதால் தாக்கப்படுறாங்க. இதுவரைக்கும் சரியான டெத் ரேட் கண்டுபிடிக்கலனாலும் இது ஏற்படுத்துகிற விளைவை வச்சு இதுக்கு நாங்கள் 2வது பிளேஸ் கொடுத்துருக்கோம். நம்பர் 1, பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ். இந்த மீன் மற்றது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான குணமுடையது. இந்த டென்டக்கல்ஸ்னால் நம்ம தாக்கப்பட்டோம் அப்படின்னா நமக்கு மரணம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மீன் இருக்கிற பகுதியில் மனிதர்கள் யாருமே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் ஆஸ்திரேலியாவில் தான் அதிகமாக காணப்படுது. இதில் CFTX அப்படின்ற ஒரு விஷம் இருக்குது. இதனால் வருஷத்துக்கு 10 பேர் வரைக்கும் இறந்து போகிறாங்க. டெத் பர்சன்டேஜ் மட்டும் இல்லாமல் எஃபெக்ட்லேயும் இந்த மீன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மீன் 1st பிளேஸை பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.